அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன மாற்று இருக்கு? எடப்பாடி பழனிசாமி நிகழ்த்திய படுகொலையை திமுக ஏன் தண்டிக்க மறுக்குது? காரணம் என்ன? திமுகவுக்கும் அதிமுக என்ன மாறுபாடு இருக்கு? கட்சிங்கிற நிலையை கடந்து கம்பெனிகளாக மாறிவிட்டது. எந்த கோட்பாடும் இல்லை. பாஜகங்கிற ஒரு கட்சியை காட்டி பூச்சாண்டி காட்டுறேன். பாஜக தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் வர போறதில்லை. மோடி அலை வீசுகிறதுனா 2014 மோடி அலை வீசுகிறது. அந்த 2014 இந்தியா முழுக்க பாஜக வெற்றி பெற்றது தமிழ்நாட்டில் மண்ணைக்கவியது. 2019 அறுதி பெரும்பான்மையோடு பாஜக வெற்றி பெற்றான். ஆனால் தமிழ்நாட்டில் மண்தான் மிஞ்சியது. 2021 சட்டமன்ற தேர்தல்களத்தில் மோடி படத்தை போட்டா உள்ற ஓட்டும் உலக பொறுமை பயந்துகிட்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டான் பாஜக வேட்பாளர். இதான் தமிழ்நாட்டில் பாஜக நிலைமை. பாஜக எங்க இருக்கா? நீ பாஜகவை காட்டி பயமுறுத்தி அச்சுறுத்தி தமிழ்நாட்டில் வாக்கல பெற திமுக பாஜக எதிர்க்குதா? அருணாமையில கேரளா இருக்குது, தெலுங்கானா இருக்குது. அந்த மாநிலங்களில் குஜராத் இனப்படுகை குறித்தான ஆவணப்படத்தை திரைத்தொழில் பண்றான். கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சி உதவி பண்ணுது. ஆனா தமிழ்நாட்டில் மோடி இனப்படுகை குறித்தான ஆவணப்படத்தை ஏன் திரைத்தொழில் பண்ண முடியல? ஏன் முடியல? அங்க சந்திரசேகர ராவ்னு ஒருத்தர் இருக்காரு, எலும்பு மாதிரி தான் இருப்பாரு, ஆனா முதுகெலும்பு அதிகம். ஆனா இங்க இருக்காரு பாருங்க, ஒரு மண் குதிரை. எல வீட்டுக்கு போனீங்கன்னா எல வீட்டுல எல்லாரும் ஒப்ப அறிவிச்சு அழுவாங்க, பணம் மட்டும் படுத்து கிடக்குதும். அந்த மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் பொய்யெல்லாம் இல்லை. ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி. கருணாநிதி விட ஸ்டாலின் ஆபத்தானவர் யாருக்கு? மக்களுக்கு.